ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிசி அப்ளை பண்ணுறோம் இல்லையா, குரூப் 2, 4, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு கம்பல்சரி நம்ம இது பண்ணியிருக்கணும். அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர்னு சொல்லுவாங்க, இது வந்து நம்ம கம்பல்சரி பண்ணியிருக்கணும் சரிங்களா. அதனால் இது ஆன்லைனில் தான் பண்ணுறது, இது நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரோம் போய்க்கோங்க. குரோம் போயிட்டு அதில் tnpc.gov.in அதாவது டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணால் இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க, கீழே காமிக்கிது பாருங்கள், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர். இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா, நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடியா, அதாவது பயனாளர் குறியீடு வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது உங்கள் நேமு 1, 2, 3 அந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் தான் அதில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இதான் எக்ஸாம்பிள், டிஎன்பிசி 1, 2, 3, 4 அந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட் போட்டு ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் கேப்ச்சா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போயிட்டால் இந்த பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதை நீங்கள் போட்டு செக் பண்ணிங்கன்னா இதுலேயே காமிக்கும், பயனாளர் குறியீடு உள்ளதா இல்லையாங்கிறத காமிக்கும். வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோ கடவுச்சொல் நீங்கள் இது அதையும் அதே மாதிரி தான் சேம், ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு 8 டிஜிட் வர மாதிரி, அதுவும் மேலே ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8 முதல் 15 வர வரைக்கும் நீங்கள் ஒரு கடவுச்சொல் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் நேம் கொடுக்கணும், விண்ணப்பத்தாரரின் பெயர், உங்கள் நேமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்து சரிபார்க்கவும், உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி சரி இந்த மாதிரி வரும். ஓடிபி போட்டு ஆம்னு கொடுத்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் நேம் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து தந்தையார் பெயர், அப்புறம் உங்களோட தந்தையார் பேர் அவங்க இனிஷியல் போடுங்க. அப்புறம் தந்தையாரோட பிறந்த மாவட்டம், எந்த ஊரில் பிறந்தாங்க, பூர்வீக மாவட்டம் எது அதையும் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தாயாருக்கும் பேர் இனிஷியல், அப்புறம் வந்து உங்களோட பிறந்த டேட்டு, டேட் ஆஃப் பர்த்து, மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியே கொடுத்துக்கோங்க. அதுதான் மெயினு. மோஸ்ட்லி எல்லாமே 10th ப்ரூஃபு, ஆதார் கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக வச்சுக்கோங்க. ஏதாவது மாறி இருந்தாலும் ஆதார் அப்டேட்டில் மாற்றிக்கோங்க. அப்புறம் மேலாக ஃபீமேலாக, அப்புறம் ஹிந்து கிறிஸ்டியன் என்ன ரிலீஜியனோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பிசியா எம்பிசியா என்னங்கிறது, இது வித்தின் தமிழ்நாடு, அதில் என்ன கேஸ்ட் நம்ம பிசி எம்பிசி செட்யூல்ட் கேஸ்ட் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஜாதி சான்று மெயின், அதுக்கு அதை நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் வாங்கணுங்கிற முதற்கொண்டு அதில் நம்ம மென்ஷன் பண்ணணும், என்ன காஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு அதை வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம அதை சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன வட்டம், என்ன வட்டமும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என் ஜான்றிதழ் வந்து யார் வழங்கினாங்க, மோஸ்ட்லி ஜோனல் டெபியூட்டி தசில்தர் தான் வழங்குவாங்க, அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் அதுலேயே மென்ஷன் ஆகிருக்கும், அதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிடுங்க. அப்புறம் டேட் வந்து எந்த டேட்டில் நீங்கள் வாங்கினீங்களோ அதை இங்கே டேட்டை வந்து ஃபில் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு மட்டும் வந்து தாசில்தார் கொடுக்குற மாதிரி இருக்கும், இதெல்லாம் ஜோனல் டெபியூட்டி தாசில்தார் தான் வரும். அதுலேயும் உங்கள் சர்டிஃபிகேட்லேயும் மென்ஷன் ஆகிருக்கும், அதை போட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் இது வந்துடும். அதாவது பள்ளி இறுதி வகுப்பு எஸ்எஸ்எல்சி மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும், அதனால் நீங்கள் எஸ்எஸ்எல்சியோட மட்டும் வச்சு 10th மார்க் ஷீட்டை மட்டும் வச்சு அதோட ரெஜிஸ்டர் நம்பர், மந்த்து, இயர், எந்த மந்த்து வந்து முடிச்சிங்க, எந்த இயரும் எந்த மந்த்துங்கிறது மேலேயே கொடுத்துருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து அதில் இருக்கிறபடி நம்ம டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க, கீழே டெட் எண்டில் போட்டிருப்பாங்க, அது கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன வந்து ஸ்டேட் போர்டாக மெட்ரிகுலேஷனாக அந்த இது கேட்டிருக்கும், நீங்கள் அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சியோட சர்டிஃபிகேட் நம்பர், 10th மார்க் ஷீட்டோட நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர். அதுக்கப்புறம் நீங்கள் படித்த வகுப்போட வந்து மொழி எந்த மொழி, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறத கேட்டிருக்கோம், அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. தமிழா இங்கிலீஷான்னு கேட்கும், மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தொடர்பு முகவரி, கம்யூனிகேஷன் அட்ரெஸ்ஸு, அப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டாவது ஆப்ஷன் கேட்டிருக்கோம், நீங்கள் ரெண்டுமே சேமாகவே வேணாலும் கொடுத்துக்கலாம்.
டோர் நம்பர், அதுக்கப்புறம் என்ன சிட்டி, அப்புறம் என்ன ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் தாலுக்கா, என்ன டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. செலக்ட் பண்ணி இந்த மாதிரி டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா ரெண்டும் சேமாக இருக்கும், இல்லை வேறு வேறுனா நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அப்புறம் சேமி மற்றும் தொடரன்னு கொடுத்துருங்க. கொடுத்து அந்த மாதிரி ஃபோட்டோவும் கைரேகையும் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்துங்க, உயரம் வந்து 4.5 சென்டிமீட்டரும் அகலம் வந்து 3.5 சென்டிமீட்டரும் இருக்கணும். அதை வந்து கரெக்டாக கேபி வச்சு நீங்கள் வந்து உள்ளே அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் அதாவது 50 KBக்குள்ளே தான் இருக்கணும் அளவு, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்லோட் பண்ணோம்னா, அகலம் வந்து 6ம் உயரம் வந்து 3 சென்டிமீட்டரும் 6 அடி அகலமும் 3 சென்டிமீட்டர் வந்து உயரமும் இருக்க மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சி அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் உங்கள் சைனை போட்டு இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து பாருங்கள், சேமி மற்றும் தொடர் அப்படின்னு வரும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ப்ரிவ்யூ வரும். வந்ததை செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ப்ரிவ்யூ வருதுங்களா, அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பாருங்கள், சே கட்டணம் செலுத்த தொடர் ஒன்று வரும் சரிங்களா. கடைசியாக போய் அந்த ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நெட் பேங்கிங் இல்லை மொபைல் பேங்கிங் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அவ்வளோதான். தேங்க்யூ.